வணக்கம் நான் உங்கள் அன்பு மகள் கிரிஜா நம்மளோட அன்பு மகள் ஆரி கிளாஸ்ல வந்து ஃப்ரீயா நிறைய ஆரி ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து சாட்டன் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஃப்ளவரில் எப்படி நம்ம ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம் அது இல்லாம லோடட் வந்து நீங்க பண்ணும்போது பைப்பிங் த்ரெட் வச்சு எப்படி பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ லோடிங் த்ரெட் இல்லாம கொஞ்சம் எம்போஸ்டா இருக்கிற மாதிரி எப்படி இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த ஃப்ளவர் ஷேப் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளவரில் போடுறேன் நீங்கள் வேறு எதில் வேணால் நீங்கள் எதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் மெத்தட் வந்து இதே தான் நம்ம எந்த டிசைன் சூஸ் பண்ணுறோமோ அந்த டிசைனை வந்து சுற்றி வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க இப்போ அவுட்லைன் கொடுத்துட்டு அது உள்ளே வந்து நான் ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எந்த ஷேப் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து நடுவில் அதே மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டா வர்றதுக்கு அந்த இடத்த வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க நார்மல் சங்கிலி தையில நம்ம போட்டாச்சு நான் ஃபில் பண்ண போறதும் இதே கலர் தான் அதனால சேம் கலர்ல வந்து சங்கிலி தையல் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம நடுவுல வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நடுவுல ஒரு ரவுண்ட் இல்லையா அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சங்கிலி தையல போட்டுருங்க நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா டபுள் சங்கிலி தைலா போட்டுக்கலாம் இல்ல சிங்கிளா கொஞ்சம் மட்டும் பெருசா வேணும் அப்படின்னா சிங்கிள போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டபுள் சங்கிலி தைல் போட்டுட்டு அதுலேயே வந்து ஜிக்ஸாக்கும் கொடுக்கறேன் சில்க் த்ரெட்லயே வந்து நம்ம டபுள் சங்லி தைல் போட்டுட்டு ஜிக்ஸாக் கொடுக்குறோம் இதே வந்து எம்போஸ்டு லோடிங் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு போட்டுட்டு அதுல வந்து நம்ம மூவ் ஆகாமல் இருக்க ஜிக்ஸாக் போட்டுப்போம் ஓகே இப்போ போட்டதுக்கு அப்புறம் இப்ப சாட்டன் ஸ்டிச்சுக்கு ஒன்றே ஒன்று தான் கீழேருந்து மேலே கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி கீழே இதையே மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க போகிறோம் இதே தான் இதில் வந்து இங்கே எம்போஸ்டாக இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம கொடுத்து கொடுத்து மாற்றி எடுக்கிறோம் ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்சு தான் அந்த சில்க் த்ரெட்லேயே உள்ளே வந்து அந்த ரவுண்டு டபுள் செயினாக கொடுத்து அந்த ஜாக்லாம் போட்டது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வரும்போது ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு வந்து பெருசாகவும் வருது இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போடும்போது ஃபுல்லாக போடாமல் ஆஃபில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தது போடும்போது ஃபுல்லாக போடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் போட்டுட்டேன் இப்போ அடுத்தது வந்து நான் ஃபுல்லாக போடுவேன் ஸோ அந்த ஈவன் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்ஸு அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கும் இது வந்து ப்ரா ஈஸியாக வந்துடும் அதாவது எந்த ஷேப்புக்கு எப்படி கொடுத்து ஃபில் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிற ட்ரிக் தான் ஸோ இப்போ ஒரு பெட்டல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதே மாதிரியே எல்லா பெட்டல்ஸும் அப்படியே நம்ம போட வேண்டியது தான் இதில் நான் டபுள் ஷேடர் கொடுக்கல ஆல்ரெடி நம்ம போட்டதுல வந்து டபுள் ஷேடர் கொடுத்துருந்தோம் இதுலயும் டபுள் ஷேட் வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பட் நான் இதில் வந்து ஸ்டோன் ஒட்டலாம் அப்படி இல்லைன்னா மணி ஏதாவது வச்சு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் இதே ஸ்டிச்சு அப்படியே வந்து நீங்க இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது தானே அதையே வச்சு மறுபடியும் ஃப்ளவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு டிசைனும் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஒரு ஷேப்ல வந்து நம்ம ஃபில் பண்ணும் போது கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்து மாறும் இப்போ வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாம கொஞ்சம் எம்போஸ்டா வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இதுலயே வந்து வெறும் த்ரெட்டையே வச்சு எப்படி ஃபில் பண்றது இப்போ நடுவுல வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்க போறோம் இந்த மாதிரி எப்படி நம்ம மாத்துறதுன்றது சொல்ல போறேன் ஸோ நீங்க வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஃப்ளவர் ஷேப்பு அதுக்கப்புறம் மாங்கா ஷேப்பு இன்னும் நிறைய இருக்கு மயில் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஸோ எல்லாமே நீங்க அந்த ஷேப்ல இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்டிச்சு வந்து ஃபினிஷிங்காக வரும் இப்போ கார்னர்ல வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நார்மலா சங்கிலி தையல் வச்சே ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சங்கிலி தையல் நடுவுல வந்து நம்ம மணி கொடுக்கலாம் இன்னொரு த்ரெட்டாலையும் கொடுக்கலாம் அப்படி இல்லன்னா சக்கரி வச்சுட்டு ஸ்டோன் ஓட்டலாம் நம்மளோட இஷ்டம்தான் இப்போ வந்து நான் மணி வச்சு நாட் போட போறேன் உங்களுக்கு எது வைக்கிறதுக்கு விருப்பமோ கான்ட்ரஸ்டா நீங்க வந்து வைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ